ராணுவத்தினரை தமது குடும்பத்தினர் என கூறியுள்ள பிரதமர் மோடி அவர்களுடன் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவது தமக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஒவ்வொரு தீபாவளியின் போதும் ராணுவத்தினருடன் சேர்ந்து அதை கொண்டாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அதன்படி இந்த தீபாவளிக்கு கார்கிலுக்கு சென்று ராணுவத்தினருடன் அவர் தீபாவளி கொண்டாடினார். லடாக் விமானப்படை தளத்திற்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் அவர் கார்கிலுக்கு வந்தார். அவருக்கு ராணுவ வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணுவத்தினர் ஏஆர் ரஹ்மானின் வந்தே மாதரம் பாடலை இசைக்க அதை மோடி ரசித்தார். கார்கில் ராணுவ வீரர்களிடம் பேசிய மோடி, தீபாவளி என்றால் பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட தினம் என்ற அவர், கார்கில் போர் அதை சாத்தியமாக்கியது என்றார். கார்கிலில் வெற்றி கொடி ஏற்றாத எந்த போரும் பாகிஸ்தானுடன் நடந்ததில்லை என அவர் பெருமிதம் தெரிவித்தார். கார்கிலில் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை நசுக்கியது என்ற மோடி, இன்று வரை அதை நினைவு கூர்ந்துதான் நாடு தீபாவளியை கொண்டாடுகிறது என்றார். ராணுவத்தினரின் நாட்டுப்பற்றுக்கு முன்னர் தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்ட மோடி, ராணுவத்தினரின் தியாகத்தால் நாடு பெருமை கொள்கிறது என்றார். ராணுவத்தினர் எல்லையை காப்பது போல தமது அரசு நாட்டில் பயங்கரவாதம், நக்சல்வாதம் மற்றும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருவதாக மோடி கூறினார். நாடு நக்சல்களின் பிடியில் இருந்து விடுபட்டு உள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 400 அதிகமான ராணுவ தளவாடங்களை முப்படைகளும் பயன்படுத்துவதற்கு மோடி பாராட்டு தெரிவித்தார். வலிமை இல்லாமல் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்ற மோடி, அதன் காரணமாக இந்தியா உலகளவில் மதிக்கப்படுவதாக கூறினார். தீபாவளி மகிழ்ச்சியை காட்டும் விதத்தில் ராணுவ வீரர்களுக்கு மோடி இனிப்புகளை ஊட்டினார். இருபதில் ஜெய்சல்மீரிலும், 2019 ரஜோரியிலும், 2018 உத்தரகாண்ட் ஹர்சிலும், 2017 ஜம்மு காஷ்மீரின் பந்திபுராவிலும், 2016 இமாச்சலிலும், 2015 பஞ்சாப் எல்லையிலும், 2014 சியாச்சனிலும் ராணுவத்தினருடன் மோடி தீபாவளியை கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவத்தினருடன் சேர்ந்து தீபாவளி கொண்டாட கார்கில் சென்ற பிரதமர் மோடி, அங்கு கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.